புதிதாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே அமைந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பல்வேறு வழிகாட்டுதலை அறிவுறுத்தலை ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அவர் காட்டிய நல்வழியில் துறை சார்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் நானும் துறையுடைய செயலாளர் துறையினுடைய ஆணையாளர் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் ஆகியோர் பங்கேற்ற கூட்டத்தில் எங்களுக்கு அறிவுறுத்திய துறை சார்ந்து கொண்டு போன திட்டங்களை செயல்வடிவமாக்குவதற்கு அவருடைய உத்தரவை மேற்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை இந்து சமய அறநிலையத்துறை இந்த 3 மாத காலத்திற்குள்ளாக நிறைவேற்றிய பணிகளின் தொடர்ச்சியாக இன்றைக்கு அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் அந்த கோயிலுடைய தக்கராக இருக்கின்ற அன்பிற்கினிய அப்போலோ விஜயகுமார் அவர்களுடைய முன்னிலையில் இந்த மாவட்டத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளரும் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலையிலையும் இன்றைக்கு தமிழிலே அர்ச்சனை செய்வதற்குண்டான விளம்பர பதாகையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் வெளியிட அதை இன்றைக்கு இந்த திருக்கோயிலே நிர்மாணிக்கின்ற பணியை மேற்கொண்டு இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம். இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் 3 அர்ச்சகர்கள் பாலாஜி குருக்கள் வெங்கட சுப்பிரமணி குருக்கள் கபாலி குருக்கள் என்று 3 பெயர்களும் அவருடைய கைபேசி எண்ணும் வெளியிடப்பட்டு பதாகையிலே பொருத்தியிருக்கின்றோம். தேவைப்படுபவர்கள் அவர்களை தொடர்பு கொண்டால் உடனடியாக தமிழில் அர்ச்சனை செய்வதற்குண்டான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தருவார்கள். இதை நேரடி தன்னுடைய கண்காணிப்பிலே இந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையர் அன்பிற்கினிய காவேரி அவர்கள் நேரடியாக இந்த நிகழ்வுகளை கண்காணிப்பார். தொடர்ந்து இன்றைக்கு நிறுவப்பட்டிருக்கின்ற இந்த பதாகையில போல் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 47 முதுநிலை கோயில்களில் இந்த மாத இறுதிக்குள் நிறுவ வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் படிப்படியாக இந்த மாத இறுதிக்குள் இந்து சமய அறநிலையத்துறை இந்த 47 முதுநிலை திருக்கோயில்களிலும் முதல் கட்டமாக இந்த விளம்பர பதாகைகளை நிறுவிட திட்டமிட்டிருக்கின்றது. தொடர்ந்து இது 539 கோயில்களுக்கு இந்த பணிகளை நிறைவேற்ற இருக்கின்றோம். அதற்கு அடுத்தாற்போல் தேவைப்படுகின்ற திருக்கோயில்களிலும் இதே போன்று தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்ற விளம்பர பதாகையை நிறுவ இருக்கின்றோம். இந்த தமிழில் அர்ச்சனை என்பது ஏதோ இன்று நேற்றல்ல. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே இருந்தபோது கூட 1971 அன்றைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கண்ணப்பன் அவர்கள் இதை சட்டமன்றத்திலே அறிவிப்பாக வெளியிட்டார். அதை தொடர்ந்து 1974 நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறைக்கு அன்றைய அறநிலையத்துறை அமைச்சர் அருமையண்ணன் கண்ணப்பன் அவர்களால் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. அதோடு நின்றுவிடாமல் 1998 இது குறித்த சட்டமன்றத்திலே விவாதம் நடைபெறுகின்ற போது மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழில்தான் அர்ச்சனை செய்யப்படும் என்று சொல்லியிருக்கின்றோம் தவிர விரும்புகின்றவர்கள் வேற்று மொழியில் அர்ச்சனை வேண்டும் என்றால் அதை தடுக்கின்ற திட்டம் இது இல்லை என்று சொல்லி எந்தெந்த பக்தர்களுக்கு இது நன்றாக அவருடைய வழிபாட்டிற்கு பயன்படுகிறதோ அவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இதில் இருவேறு கருத்துக்களை இடமில்லை என்ற காரணத்தால் இதை இன்றைக்கு செயல்படுத்த இந்து சமய அறநிலையத்துறை முயற்சி எடுத்து வருகின்றது. பத்திரிகை துறை அன்பர்களும் நண்பர்களும் இதற்கு உங்களுடைய முழு ஆதரவை தர வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா திருக்கோயிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதே போன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை எங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு 14 போற்றி புக்குகளை வடிவமைத்து தந்திருக்கின்றார். கூடிய விரைவில் முதலமைச்சர் அவர்களே அதை முதல் கட்டமாக வெளியிட அனைத்து திருக்கோயில்களுக்கும் அந்த போற்றி புத்தகங்களை தமிழ் அர்ச்சனை செய்வதற்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது. விரும்புபவர்கள் அந்த போற்றி புத்தகங்களை பயன்படுத்தி அந்த தமிழை அர்ச்சனையை அந்தந்த குருக்கள் எந்தெந்த குருக்கள் இதை இந்த அர்ச்சனையை செய்வார்கள் என்ற விவரத்தையும் வெளியிட இருக்கின்றோம். அவர்களால் அந்த அர்ச்சனையை செய்து கொள்ளலாம்.
ईशन और अंबा विनायक और मुगर और वैणव सैवपड़ो अंदर तिरकोयुक्त पदना वे वी तयारे मन मुद्दे वेट पनेट अटक अवपाल निश्चय ऐसे तरह कलेजरवर उपत् अ मतलब पैचलोड़ वेद पाड़ पैचलूम तिरकोयल सारे तिरचंदूर पड़ इंडकूड पैचि तेवपा यार वाल पैच समय तुम तयारे अनेकोयूम पता नुवपन अनेण नम्बे तुम सार्ज नमलर आणयकूर विकाटे उतरे अनेकोयूम पता वयचिप नया वरवे कार्यमु सरी तटवाल सरी अमेर कल एंपा मतलब सुंद्रिपाट पाकाट तल्व तूम वैक मानमचरवेमें सोवर आगे अने मकूमु निश्चय इं समय तुम वहीवेद अडमुक तिरपणी कमिटी अमकोल कुड़मुके तनिया कुड़मुक नाले अगर वो मैं कुड़मुक संबंध पट्टी विषय आगम विधि कड़पिड़क अवर विरपत अरी विरपतिको पड़ेमो सलंगड़ इड़ यार मनपड़ निवटी और आटल मुद्दा मुनोर वे कड़पिड़ निश्चय संडे सचल के इंडम अनेमुके तुम सार्ज अधिकार तमपड़ा निश्चय यारूंगी प्रच्ने वरवे वराता ना सर नहीं सुंदा नानूम सुन अंकान मकुख्त विरपमो कल आलोचि सुरु प्रच्ने इंडम निश्चय अनेकोयुक नल्ले सुरे न अगर ना तुकते विमे ओरा आंटे कुछ चर्चे एलपत्ती मधु आदीन अंकी कल्याण सुंदर पिवरकूँ तम अर्चने अंक वरवेटर अरुद आंकड़े चर्चे इवे कल सुंद्रना अद तमिलना जनक कमपा वो आना तीर्त वाणी कड़ अने विपत नावेदा कल सार्ज कड़े आगे अदमचरवर मुधान सट बाधपाम इनवर मतवर मन पुणल नावे का वे क्या ना कुटे मुद्दी मुदनकोये हिंद समय तुम अडयाट पता इंडम अंदर तमिल अर्चने अर्चक पेयर अंत पताे इंडम ईनूती कड़ती चलपोम अब ईनूती अभी तेवपा अरविपे वरवे तेरह पयचाल अल्द पयचि कुछ पयचि अली
ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது கோயில்களில் முதல் கட்டமாக இந்த பணியை இல்லை திருவிழாக்கள் போன்ற காலங்களில் இந்த கட்டுப்பாடுகள் நாம் விதிப்பது முறையானது. திருவிழாக்கள் இல்லாத காலங்களில் நடைபெறுகின்ற பிற வழிபாட்டு தலங்களில் அதாவது அந்த சோசியல் டிஸ்டன்ஸ், முகக்கவசம் அணிவது, கிருமி நாசினியை கொண்டு கை கழுவது இது போன்ற செயல் திட்டங்களோடு அதிக அளவு கூட்டம் கூடாமல் அனைத்து மதத்தினர் இன்றைக்கு கூட தளர்வு 9ஆம் தேதி வரை இருக்கின்றது. இந்த கோயிலில் இன்றைக்கு திருவிழாக்கள் இல்லை, ஆகவே இதில் அனுமதித்திருக்கின்றோம். திருவிழாக்களை மையப்படுத்தி மற்ற ஆலயங்கள் மற்ற மசூதிகள் அப்படி ஏதாவது இருந்தால் நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆள் கொரோனா நோய் பரவலை தடுப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளையும் நேரடியாக அவர் கண்காணிப்பிலே செய்து வருகிறார். அப்படி ஒரு நிலை என்றால் அதற்கும் முடிவெடுப்பார். இல்லை அது ஏதாவது இருந்தால் அப்படி பரிசீலிப்போம். எங்கள் கவனத்திற்கு அது கொண்டு வரப்பட்டால் உரிய ஆகம விதிப்படிகளோடு ஆகம விதிகளோடு அதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொள்வோம். இந்த 47 பார்த்தசாரதி கோயிலும் உண்டு. முதுநிலை கோயில் என்று வருகின்ற போதே பார்த்தசாரதி அப்பன் இல்லாமல் எப்படி இருப்பார்? நிச்சயம் இருப்பார். சீர்திருத்தம் அதிரடி என்பது எதுவும் இல்லை. சட்டத்திற்குட்பட்டு ஏனாய கடமையில்தான் இந்து சமயல துறை ஆற்றிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அதிரடி என்பதே ஒன்றும் இல்லை. இந்து சமயல துறையை பொறுத்தளவில் கடந்த 10 ஆண்டுகள் நிர்வாகம் சற்று மந்தகதியில் இருந்ததை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. அரசியலாக நாங்கள் எங்கு சென்றாலும் இந்த துறை சார்ந்து பேசுவதில்லை. தற்போது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நாங்கள் கொண்டு வருகின்ற மாற்றங்களை தான் முன்னோக்கி செல்கிறோம். பக்தர்களுடைய வசதி, திருக்கோயிலுடைய தூய்மை, ஆகமதிப்படி கும்பாபிஷேகம் குடமுழுக்க நடைபெறாத திருக்கோயிலை தேர்வு செய்து உடனடியாக கும்பாபிஷேகத்திற்கு உத்தரவிடுவது இது போன்ற பணிகளை நிறைவேற்றுவதோடு கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் எங்கெல்லாம் தடைபட்டிருந்தாலும் ஆக்கிரமிப்பு இருந்தாலும் அதை முறையாக திருக்கோயிலுக்கு சொந்தமாக்குகின்ற பணிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வருகின்ற காலங்களில் பல்வேறு சிறப்புகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு துறை சார்ந்த அதிகாரிகளோடு கலந்து பேசி பல்வேறு புதிய முயற்சிகளையும் புதிய நடவடிக்கைகளையும் வருகின்ற காலங்களில் இந்து சமயத்துறை மேற்கொள்ளும். அதற்குண்டான அறிவிப்பை முறையாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார்கள். அப்படி ஏதாவது இருந்தால் சுட்டி காட்டுங்கள். எங்களை பொறுத்தளவில், இந்த ஆட்சியை பொறுத்தளவில், இந்து சமய நலத்துறையை பொறுத்தளவில், நாங்கள் கூட சமீபத்தில் செயலாளர் ஆணையாளர் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தில் இருந்தோம். கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் ஐயா வைகுண்டசாமி போன்ற திருக்கோயில்களில் மேலாடை வேண்டாம் என்றார்கள். உடனே கைட்டி கொடுத்து விட்டு அவர்கள் கொடுத்த ஆடை அணிந்துதான் சென்றோம். ஆகம விதிகளுக்கு முறைகளுக்கு மாறான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அவரவர்கள் விரும்புகின்ற வழிபாடுகளில் எப்பொழுதுமே நாங்கள் குறுக்கிட்டதில்லை. அப்படி ஏதாவது விதிகள் மீறப்பட்டிருந்தால் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறோம். கொரோனா நோய் தொற்று, மனித உயிர் முக்கியம். மனித உயிர் காப்பாற்றப்படும், கொரோனா நோய் தொற்று பரவாது என்றால் அனைத்து வகையிலும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி திருவிழாக்கள் சாமி தரிசனம் செய்வது தொடர்ந்ததோ அதேபோல் நடைபெறும் என்பதில் ஐயமில்லை. மனித உயிர் முக்கியம் என்பதை நோக்கி நடைபெறுகின்ற இந்த அரசு. ஆகவே நோய் தொற்று குறைந்துவிட்டால், நோய் தொற்றால் யாரும் பாதிக்கப்பட மாட்டார் என்றால் நீங்கள் விரும்புவது போல் அனைத்து திருவிழாக்களையும் நடத்தலாம். நீங்கள் திருப்தியாகிறவரெல்லாம் அங்கே எழுந்துக்கிறது இல்லை.